حي على الفلاح இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும். எப்படித்தான் நாம் மனதில் என்ன கோட்டைகள் கட்டி கொண்டிருந்தாலும், என்ன லொஜிக்குகளை நாம் பேசிக்கொண்டிருந்தாலும், நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வமும் உடல் வலிமையும் நம்மை சூழ இருக்கக்கூடிய அம்சங்களும் நம்மை என்ன செய்தாலும் நாம் எல்லோரும் மரணித்தே ஆக வேண்டும் என்பதில் இரண்டாவது கருத்து கிடையாது. மூத்தாகும்போது நல்லவனாக ஒரு மூமினாக மூத்தாக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹா இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று இருக்கிறதோ அவர் சொர்க்கம் செல்வார். யாருக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் வரும்? இறுதி வார்த்தையாக லா இலாஹா இல்லல்லாஹ் யாருக்கு வரும் என்றால், அந்த கலிமாவை ஈமான் கொண்டு அதன் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவனுக்கு தான் அது வரும். சும்மா எல்லாருக்கும் வராது. அதற்கேற்ப நம்மை நாம் மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக அல்லாஹ்விடத்திலே நாம் நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்பதற்காக துவா செய்ய வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்மா யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுபவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனில் நிலைத்திருக்கச் செய்வாயாக. ஏனென்றால் இன்றைய காலம் ஜாஹிலியத் நிறைந்த காலம், பாவங்கள் நிறைந்த காலம், பாவங்களின் பக்கம்தான் நிறைய அழைப்பு விடுக்கப்படுகிறது. நம்முடைய உள்ளமும் எதை கூட நேசிக்கிறது? அதிலும் குறிப்பாக வாலிபர்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளியில் விருப்பம் இல்லை, நமக்கு உலமாக்களில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நல்ல ஆசிரியர்களில் விருப்பம் இல்லை. யாரெல்லாம் தப்பான வழிக்கு நம்மை கைட் பண்ணுறாங்க அவங்க தான் நமக்கு உயிராக மாறுறாங்க இன்றைக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால் இந்த துஆவை நாம் அதிகமாக உதவ வேண்டும். அல்லாஹும்மா யா முக்கல்லிபல் குலூப் தப்பித் கல்வி அலா தீனிக். அதே போல் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், அல்லாஹும்மா அஹ்சின் ஆகிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா, யா அல்லாஹ், எல்லா காரியங்களிலும் எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. எல்லா காரியங்களிலும் எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. அஜிர்னா மின் ஹிஸி துன்யா வ அதாபில் ஆகிரா, உலகத்தின் இழிவான நிலையிலிருந்தும் மறுமையின் தண்டனையிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக என்று கேட்பார்கள். அதே போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிற இன்னும் ஒரு துவா, அல்லாஹும்ம தவஃபனா முஸ்லிமீன், யா அல்லாஹ், எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக. வ அஹீனா முஸ்லிமீன், எங்களை முஸ்லிம்களாக வாழச் செய்வாயாக. வ அல்ஹிக்னா பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ், எங்களை நல்லவர்களோடு நீ சேர்த்து வைப்பாயாக என்று துவா செய்வார்கள். இந்த துவாக்களை அரபில் பாடமாக்க இயலும் என்றால் பாடமாக்கி ஒவ்வொரு சுஜூதிலும் நாம் ஓதினாலும் அது போதாது. முடியுமானவர் அல்லாஹிடத்தில் நம்ம இந்த துவாக்களை பாடமாக்கியும், முடியாத பட்சத்தில் அல்லாஹிடத்தில் நமக்கு தெரிந்த மொழிகளிலே, யா அல்லாஹ், என்னுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கிவேன், யா அல்லாஹ், மோசமான முடிவிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், இப்படி துவா கேட்பதும் நம்மை நல்ல முடிவுக்கு இட்டு செல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணியாக அமையும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை அவன் நமக்கு மன்னிப்பானாக. அதே நேரத்தில் சொல்லப்படக்கூடிய நல்ல விஷயங்களை உள்வாங்கி அதை சிந்தித்து வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல மக்களாக அந்த ரப்புல் ஆலமீன் நம் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள்வானாக. முடியுமானவரை இந்த உலகத்திலே அவனை நேசித்து அவனை அஞ்சி வாழக்கூடிய நல்ல மக்களாக அந்த ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. நம்முடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக அந்த ரப்புல் ஆலமீன் ஆக்கி தருவானாக. நம் ஒவ்வொருவருடைய இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா சொல்வதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வ ஆஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.